வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி வாழைப்பூவில் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்றதை வந்து கொஞ்சம் பார்க்கலாம். இந்த வாழைப்பூவை முதல்ல நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம். அதில் இருக்கிற பிளாஸ்டிக் போன்ற ஒரு பாகத்தை பிரித்து எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் அந்த மகரந்த தாளையும் பிரித்து எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து கடலை மாவு ஒரு கப்பு, அப்புறம் வந்து ஒரு 2 ஸ்பூன் சோள மாவு, அப்புறம் வந்து ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, காஷ்மீரி மிளகாய்த்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் போடுறோம். போட்டு ஒரு ஸ்பூனை போட்டு நம்ம வந்து எல்லோரும் கிளறி வைக்கிறோம். கிளறிட்டு அதோட வந்து தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு பின் அந்த கலவையில் வந்து தண்ணீர் விடுறோம். தண்ணீர் விட்டு நல்லா கரைக்கிறோம், திக்காக கரைச்சிக்கிறோம். நம்ம வந்து திக்காக கரைச்சா தான் நமக்கு வந்து பஜ்ஜி போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் தண்ணியாக கரைச்சோம்னா நம்ம அந்த சிப்ஸாக போட்டுக்கலாம். நம்ம ஒவ்வொரு தனித்தனியாக எடுத்து சிப்ஸாக போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, நம்ம வந்து சிப்ஸாக எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். சிப்ஸாகவும் தண்ணியாக இருந்தால் சிப்ஸு, திக்காக இருந்தால் பஜ்ஜி. இதை பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம இதை போடுறோம். இது கொஞ்சம் நம்ம இப்போ கடாய் வச்சு அதில் ரிஃபைண்ட் ஆயிலை ஊற்றிட்டு இந்த சிப்ஸை வந்து தனித்தனியாக போடுறோம். தனித்தனியாக போட்டு பொறிச்சு எடுக்கிறோம். இந்த சிப்ஸு வந்து நமக்கு வந்து சூடாக இருக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து அது வந்து சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த திக்காக துவச்சி எடுத்து இந்த மாதிரி பஜ்ஜி மாதிரி போடுறோம். இந்த மாவு வந்து பஜ்ஜி மாவு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு இதை அதை எடுத்துருக்கோம். இந்த பஜ்ஜி 2 பீஸ் ரெடியாக இருக்குது நமக்கு இப்போது. அதுக்கப்புறம் நமக்கு திரும்பி தண்ணியாக தேவைப்பட்டால் தண்ணியாகவும் எடுத்துக்கலாம், நம்ம இதுவும் சிப்ஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம். வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்பது பழமொழி. சிலர் குழந்தை இன்மையால் மிகுந்த மனவேதனைக்கு ஆட்படுகின்றனர். அவர்களுக்கு வாழைப்பூ ஒரு வரப்பிரசாதம் ஆகும். அடிக்கடி இதை உணவில் சேர்த்து வந்தால் மலட்டுத்தன்மை நீங்கி குழந்தை பேறு கிடைக்கும். வாரம் இருமுறை வாழைப்பூவை உணவில் சேர்த்து வந்தால் உடல் பலம் பெறும். அதிலும் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளான வெள்ளைப்படுதல், அதிக உதிரப்போக்கு ஆகியவை குணப்படுத்தப்படும். இன்னும் வாழைப்பூ நீரில் சேர்த்து அதனுடன் மிளகு ஜீரகத்துடன் தூள் சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி இளஞ்சூட்டாக அருந்தி வந்தால் வயிற்றுக்கடுப்பு இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும். சிலருக்கு மலம் வெளியேறும் போது கூடவே இரத்தம் வெளியேறும். இதை இரத்த மூலம் என்று கூறுவர். வாரம் இருமுறை இதை உணவில் சேர்த்து வந்தால் வாழைப்பூவை உணவில் சேர்த்து வந்தால் அது விரைவில் குணமாகும். சர்க்கரை நோயையும் இது கட்டுப்படுத்தும். உடலின் இன்சுலினை சுரக்க செய்யும். வாழையின் அனைத்து பாகமும் நமக்கு பயன் தரக்கூடியவை. ஆகவே வாரத்தில் இருமுறை வாழைப்பூ உபயோகித்து நலம் பெறுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.